பையவந்த எல்லா வீட்டு நடப்பு எல்லாமே கவனிச்சது. சரி. ஆனா அவங்க நாலு பெண்மணிகளுமே அதுல வீடு கட்டி இருந்துட்டாங்க. சரி. எந்த சொத்துமே அந்த பையனுக்கு குடுக்கல. சரி. இப்ப இதுல என்ன முடிவு சொல்லலாம்? அவங்க வீடு கட்டி இருந்துட்டாங்க, அப்புறம் அதை எப்படி பிரிக்க என்ன செய்ய? அதுவும் சரி, ஓகேமா. அதுல இன்னொரு இதுவும் சொல்லுங்கம்மா. இப்போ எல்லா டெக்னிக்கும் பாருங்க, அதுல இன்னொன்னு கேளுங்கம்மா. அதாவது இன்னொன்னு எப்படின்னா, ஒரு ஒரு அம்மா அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க இறந்தும் போயிட்டாங்க. அப்ப அவங்க கடனாளியா இருக்காங்க. அப்போ கடனை வந்து சொத்தை வித்தாதான் கடனை அடைக்கணும் இருக்கு. அப்போ சொத்தை விக்கிறதுக்கு முன்னாடி அந்த மகள்கள் எல்லாம் என்ன சொல்லிடுறாங்க, எங்களுக்கு சேர வேண்டிய பங்கை தந்துட்டு நீங்க சொத்தை வித்துருங்க அப்படின்றாங்க. அப்போ அந்த நேரத்துல உதவாம இப்படி போறதுனால அப்ப நீங்க உங்க பைசாவை வாங்கிட்டு போயிருங்க அப்படின்ட்டு குடுத்துறாங்க. குடுத்துட்டு மீதி இருக்கிற பைசால சொத்தை கடன் அடைச்சிடறாங்க. அடைச்சிட்டு இப்ப கொஞ்சம் ரொம்ப நாள் கழிச்சு அவங்க எல்லாம் நல்லா வந்து அந்த சொத்தோட மதிப்பு கொஞ்சம் கூட வரும்போது பிரிக்கும் போதும் அந்த மகள்களுக்கு குடுக்கணுமா? சரி, ஆரம்பத்துல பிரிச்சு குடுக்கும் பொழுது ரேட்டு குறைவா இருந்துச்சு, அடுத்து வேலையும் கூடுது, மகளுக்கு குடுக்கணுமா? சரி, ரைட், ஓகே. சகோதரிகள் வந்து அந்த சொத்து பத்து சம்பந்தமா தான் கேக்குறாங்க. ஒருவருக்கு வந்து பெண் பிள்ளைகள் மகன்கள் இருக்கும் பொழுது பெண் பிள்ளைகளை என்ன செய்யறாங்க, இருக்கிற சொத்தை ஃபுல்லா எடுத்துக்கிடுறாங்க, மகனை அம்போன விட்டுருதாங்க. இப்படி பிரிச்சு வச்சு எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாங்களே, இது சம்பந்தமா என்ன? அப்படி பிரிக்கும் பொழுது பெற்றவங்களுடைய அந்த கடனை எல்லாம் கவனிக்காம, கடன் எல்லாம் அடுத்து இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் எங்களை சேர வேண்டியதை கொடுங்க, அதுக்கடுத்து கடனை பார்த்துக்கிடுங்க என்று சொல்றாங்களே, இது சம்பந்தமான மார்க்கத்தினுடைய சட்டம் என்ன? அதே மாதிரி பங்கு பிரிச்சு முடிச்ச பிறகு அதுக்கடுத்து அந்த இடத்தினுடைய வேலையும் கூடுச்சுன்னு சொன்னான். ஆரம்பத்துல குறைஞ்சிருக்கும் போது பிரிச்சு முடிச்சாச்சு, வேலையும் அதுக்கடுத்து கூடும் பொழுது அதற்கடுத்து நம்ம அதுல ஏதாவது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பொருளாதாரமா கொடுக்கணுமா? அது சட்டம் என்னன்றது என்ன செய்யறாங்க, முழுக்க முழுக்க அந்த வாரிசுரிமை பற்றியே கேட்கறாங்க. முதலாவது அந்த பெற்றோர்கள் நாலு பெண்களுக்கு மட்டும் எழுதி கொடுத்தாங்கல்ல, அதுவே மார்க் அடிப்படையில தப்பு தான். மார்க் அடிப்படையில் அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு தவறு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல பெண்கள் அந்த இடத்துல திருப்பி கொடுக்க வேண்டிய ஒரு இடத்த, என்னதான் இருந்தாலும் என்னோடு பிறந்த சகோதரர் அவருக்கும் பங்கு கொடுங்க என்று பெற்றோர்களை வலியுறுத்த வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறாங்க. ஆனா அதை வலியுறுத்தாம போயிட்டாங்கன்னு வைங்க, அப்ப என்ன செய்யறது? அப்ப மார்க் அடிப்படை இங்க மீறிட்டாங்க. மார்க் அடிப்படை மீறி சொத்தை பங்கு வச்ச பிறகு வீடை எல்லாம் கெட்டி எழுப்பிட்டாங்க. அதுக்கடுத்து ஒரு பிரச்சனை என்று வந்தால் அப்ப பிரச்சனை இன்னைக்கு வந்து கோர்ட்டுக்கு தான் போகும். கோர்ட்டுக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்க அவங்க? இந்த உலகத்தினுடைய இந்த நடைமுறையின் அடிப்படையில் தான் தீர்ப்பு கொடுப்பாங்க. எப்படி தீர்ப்பு கொடுப்பாங்க? என்னதான் இருந்தாலும் உங்க தகப்பனாரு பையனுக்கு எதையுமே கொடுக்கறதானே, அப்ப பையனுக்கு ஒண்ணும் கிடையாது. அது நீங்க வீடே கட்டி வாழ்ந்துட்டீங்கல்ல, முழுக்க முழுக்க இருக்கிறத நீங்களே எடுத்துக்கிடுங்க என்பதன் உலகத்தினுடைய ஒரு தீர்ப்பாக இருக்கும். அப்ப இதுல வந்து நம்ம அடுத்து ஒண்ணும் செய்ய முடியாது. பாதிக்கப்பட்டவர் வேண்டுமானால் அல்லாஹ் இடத்துல கோரிக்கை வச்சிடலாம், இறைவா என்னை அநியாயம் பண்ணிட்டாங்க, என்னுடைய தகப்பனர் எனக்கு சேர வேண்டியதை ஒழுங்கா கொடுக்காம என்னுடைய சகோதரிகளுக்கே கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து எனக்கு அநியாயம் பண்ணிட்டாங்க, இறைவன் அதை உழண்ட விட்டுட்டு என்னுடைய வாழ்க்கையை நான் அடுத்து பார்த்துக்கிடுறேன் என்று அப்படி போறதே தவிர, இவர மார்க்கத்தின் அடிப்படையில் எந்த வழிகாட்டுதலும் இல்ல, உலகத்தின் அடிப்படையில எந்த ஒரு வழிகாட்டுதலும் இல்ல. சொத்து பத்து நம்மளுடைய மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த அடிப்படையில நம்ம சொத்து வைக்கிறதுக்கு நம்ம நாட்டு சட்டம் நமக்கு அனுமதி கொடுத்திருக்குது. முஸ்லிம் பெர்சனல் லா என்று சொல்லப்படுகிற முஸ்லிம் தனியார் சட்டம் இருக்குதா இல்லையா, அதுல சொத்து வைப்பு சொத்தை பங்கு வைக்கிறது நம்ம தனி உரிமை இருக்குது. நம்ம அந்த உரிமையை பேணாம, நம்ம மார்க்கத்தை கடைபிடிக்காம, நாம அதுல ஒரு தவறு செஞ்சுக்கிட்டு அதுக்கடுத்து கோர்ட்டுக்கு போனோம்னா கோர்ட் எதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, உங்க மார்க்கத்தில் இந்த மாதிரி சட்டம் சொல்லப்பட்டிருக்குதா, அந்த கெட்டின வீட்டெல்லாம் இடிங்க, மீண்டும் பங்கு வைங்க என்றெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இருக்கிறது இருக்கிறபடியே கொடுத்துருவாங்க. பாதிக்கப்பட்டவர் அப்படியே பாதிக்கப்பட்டவராகத்தான் கோர்ட்ல போய் முறையிட்டாலும் வந்து நிற்பாரு. அப்ப கோர்ட்ல போய் தேவையில்லாம காசு செலவழிச்சு அப்படி முறையிட்டு கடைசியில் ஒண்ணும் இல்லாம இருக்கிறதை விட நம்ம செலவு பண்ணாம இறைவா இதை நான் வாண்ட விட்டுறத நீ பாத்துக்க என்று அல்லாத இடத்துல ஒரு பொறுப்பு சாற்றாரு சொன்னால் அது தனி விஷயம். அப்படி கெட்டப்பட்ட வீடு என்ன செய்ய முடியாது, பிரிச்சு கொடுக்கப்பட்டத அத்தாவே பிரிச்சு கொடுத்துட்டாங்க. செய்யக்கூடாத ஒரு காரியத்தை மார்க்கத்துக்கு மாற்றமான ஒரு காரியத்தை பண்ணிட்டாங்க. பண்ணின பிறகு அடுத்து என்ன செய்ய முடியாது, எந்த ஒன்னையும் செஞ்சிட முடியாது. சரி, இப்ப அந்த சொத்து பங்கு வைக்கிறதுக்கு முன்னாடி என்னதான் இருந்தாலும் எங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு அடுத்து கடனை பாருங்க, கடனை அடைக்கக்கூடிய ஒரு வேலையை செய்யுங்க என்று செய்யறாங்கல்ல, இதையும் மார்க்கம் ஆதரிக்கல. ஒருவருடைய சொத்து எப்ப பங்கு வைக்கப்படும் அதுல இவங்க தப்பு செஞ்சிட்டாங்கன்னா ஒண்ணும் செய்ய முடியாது. மார்க்கத்தினுடைய சட்டம் என்னன்னு பார்த்தால் சம்பந்தப்பட்டவர் இறந்து போன பிறகுதான் அவருடைய சொத்து பங்கு வைக்கப்படணும்.
அவர் வந்து வசியத்தாகலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. யாருக்கு வாரிசுரிமை இல்லாம இருப்பாங்களோ அவங்களுக்கு வசியத்து பண்ணிக்கிடலாம். இப்ப இன்றைக்கு வந்து ஒரு குடும்பத்துல அத்தா இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க, மகன்கள் இருக்கிறாங்க, மனைவி இருக்கிறாங்க, இவங்களுக்கு சொல்லப்பட்ட பங்கு தாராளமா போயிடும். இப்ப அந்த வீட்டுல ஒரு பேர குழந்தை இருக்கிறாங்க, பேர குழந்தை அவங்களுடைய வாப்பாலாம் இறந்து போயிட்டாங்க. வாப்பா உயிரோடு இருந்தால் வாப்பாவுக்கு சொத்து கிடைச்சிருக்கும், வாப்பா முன்னாடி இறந்ததுனால அவங்களுக்கு சொத்து போகாது. அப்ப அந்த மாதிரியான நேரங்கள்ல சொத்தை பங்கு வைக்கும் பொழுது இறந்தவர் இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு வசியத்தாக அவங்களுக்கு எழுதிட்டு போயிடலாம். யாருக்கு வாரிசுரிமை மார்க்கத்துல சொல்லப்படலையோ அவங்களுக்கு வசியத்து பண்ணிட்டு போறது மார்க்கத்துல தப்பு இல்ல. அந்த வசியத்துவம் நம்முடைய சொத்துல மூணுல ஒரு பங்கு அந்த அளவுலதான் இருக்கணும். ஒரு பங்குக்கு அதிகமாக கூட என்ன செய்ய, மூணுல ஒரு பங்குக்கு அதிகமா வசியம் பண்ணக்கூடாது. அப்ப யாருக்கு சொத்து பங்கு வைக்கப்படுறது பத்தி மார்க்கத்துல சொல்லப்படலையோ அவங்களுக்கு நாம் வசியத்தை செய்து கொள்ளலாம். யாருக்கு சொத்து பங்கு மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்கோ அவங்களுக்கு வசியத்தை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சம்பந்தப்பட்டவர் இறந்தால் அவங்களுடைய உரிமை கரெக்டா என்ன செஞ்சிடும், மார்க்கத்தின் அடிப்படையில் அடுத்தவங்களுக்கு போயிடும். அதுல கூட மார்க்கம் என்ன பார்க்குதுன்னா, நான் ஆரம்பத்துல சொன்னேன் அந்த நான்காவது அத்தியாயத்துல 11-12 அந்த வசனங்கள் நீங்க பாத்தீங்கன்னா, அந்த வாரிசுரிமையை பத்தி அல்லாஹ் சொல்லும்போது சொல்றான், இந்த வாரிசுரிமைகள் எல்லாம் எப்போ யூசின பிகா அவு தைனின், அந்த இறந்தவர் ஏதேனும் வசியத்து சொல்லி இருந்தாருனா அந்த வசியத்தை நிறைவேற்றிய பிறகுதான் இவங்களுடைய சொத்து பங்கு வைக்கணும். அவு தைனின், இறந்தவர் ஏதாவது கடனை விட்டுட்டு போயிருந்தாங்கன்னா அந்த கடனை அடைச்ச பிறகுதான் பங்கு வைக்கணும். அப்ப அந்த பங்கு வைக்கப்படுவதுங்கிறது எப்பன்னா, இறந்தவர் கடன் விட்டு போயிருக்கிறாரா அதை அடைச்ச பிறகுதான். இதுதான் மார்க்கம் சொல்ற சட்டம். வசியத்தை அடுத்தவங்களுக்கு எதுவும் பண்ணிருக்கிறாங்களா, அது மூணுல ஒரு பகுதிக்கு உள்ள இருக்குதா, அப்படி மூணுல ஒரு பகுதிக்கு உள்ள இருந்தால் அதையெல்லாம் நிறைவேற்றிய பிறகுதான் இறந்தவங்களுடைய சொத்து என்ன செய்யப்படணும், பங்கு வைக்கப்படணும். இல்ல எங்களுக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்து அடுத்து கடன் அடைங்க என்பதெல்லாம் மார்க்கத்தில் இல்ல. மார்க்கம் ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடியது கடனை அடைச்ச பிறகு, வசியத்தை முடிச்ச பிறகு அதற்கடுத்து இருக்கிறது தான் அடுத்தவங்களுக்குள்ள அந்த பங்கீடுகளாக இருக்க முடியும் என்பது மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு சட்டமாக இருக்குது. அதிலேயே அந்த மூன்றாவதாக அவங்க கேட்கும்போது அந்த மூணாவது என்ன கேட்டாங்க, நம்ம ஆரம்பத்துல பிரிச்சு வச்சுட்டோம், ஆரம்பத்துல பிரிச்சு கொடுத்த பிறகு சொத்தினுடைய வேலை அதிகமாயிடுச்சு. அப்ப அதிகமான பிறகு மீண்டும் நம்ம அதுக்கு ஏதாவது கொடுக்கணுமா, அப்படி எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆரம்பத்துல நம்ம எப்ப அந்த சொத்தை நம்ம பிரிச்சு கொடுக்கிறோமோ அப்ப உள்ள கரண்ட் வேல்யூ தான். அதுல ரொம்ப கூடுதலாக இருந்தால் இருக்கிற எல்லாத்தையும் கொடுக்க வேண்டிய வரும். ரொம்ப குறைவாக இருந்தாலும் அது ஒருவருக்கு மாத்திரம் அப்படி இல்லை, இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே சம அளவுல தான் வரும். அந்த வேல்யூங்கிறது ஒரு ஆளுக்கு மட்டும் ரொம்ப கூடி ஒரு ஆளுக்கு மட்டும் குறைய போறது இல்லையே. மூணுல ஒரு பங்குனா இன்னொரு ஆளுக்கு ரெண்டுல ஒரு பங்குனா இது எல்லாத்தையுமே இந்த மீசியம் எல்சியம் இருக்குதா இல்லையா, அந்த மீசியம் எடுத்து பார்த்து சம பங்கு கொடுக்குறீங்க. சம பங்கு கொடுக்கும் பொழுது எல்லாத்துக்குமே சம அளவுல வேலைதான் இருக்கும். ஒண்ணு எல்லாத்துக்குமே கூடுதல் அளவு வேலையும் இருக்கும், அல்லது எல்லாத்துக்குமே குறைந்த அளவு வேலையும் இருக்கும். அப்ப எல்லாருமே சம அளவுல இருந்த பிறகு அதற்கடுத்து அதை எல்லாம் பங்கு பிரிச்ச பிறகு அதுக்கடுத்து ஒரு ஆளுடைய ரேட்டு கூடுதுன்னா அதை நம்ம எதுவும் செய்ய முடியாது. அது ஆரம்பத்துல பிரிக்கும் பொழுது அதுல எந்த விதமான ஒரு கருத்து வேறுபாடு இல்லாம, அதுல எந்த விதமான ஒரு பாரபட்சம் இல்லாம எல்லாத்துக்கும் சம அளவுல பிரிச்சு நீங்க கொடுக்குறீங்க. பிரிச்சு கொடுத்துட்டீங்கன்னா அந்த அந்த நேரத்தில் உள்ள அந்த வேலைகள் அடிப்பில் பிரிச்சு கொடுத்துட்டோம்னா அதுக்கடுத்து இடம் கூடினாலும் குறைந்தாலும் அது சம்பந்தப்பட்டவங்க அவங்களுக்குள்ளதான் வறுமை ஒழிய அடுத்தவங்க என்ன செய்ய தேவையில்லை, எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை கழிப்புறது முடிச்சுக்கோமா. பல ஆட்கள் கலந்து ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி எல்லாம் பயம் நடந்துகிட்டு இருக்குது. நம்ம அந்த இடத்துல இருந்தா அதை வந்து ஆதரிச்சு பேசுற மாதிரி இருக்குது. சரி, நம்ம அந்த சபைக்கு போகாம நம்ம வீடியோல இருந்து கேட்டு இது நம்ம அதுல ஏதாவது ஆய்வு செஞ்சு அதுல முடிவு எடுத்துக்கிடலாமா, இது தாராளமா இது செஞ்சுக்கிடலாம். இதுல நமக்கு எந்த ஒரு மாற்று கருத்து வந்துட போறது இல்ல. சம்பந்தப்பட்ட சபையில இருந்துகிட்டு அவங்க மார்க்கத்துக்கு மாத்திரமா சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த மார்க்கத்துக்கு மாற்றமா சொல்லும் போது அப்படியே நம்ம தலையாட்டி கொண்டிருந்தோம் வைங்க, அப்ப நம்ம குற்றவாளியாக இருக்கிறோம். இது வீடியோவை கேட்கறது நம்ம சபையில இல்ல, நம்ம எங்கேயோ இருக்கிறோம். அந்த நிகழ்ச்சி எப்பவோ நடந்ததா இருக்கட்டும், அல்லது ஏதோ லைவ் நடந்ததாக இருக்கட்டும், ஏதோ ஒரு இதா இருக்கட்டும், நம்ம அந்த சபையில இல்லாம இருக்கும் பொழுது அல்லாஹ்வுத்தால அந்த இடத்துல